ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு அணிதினமும் நம்மளுடைய ராசிபலன் நிகழ்ச்சியில் நம்ம நாள் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் சொல்லும்போது சொன்னால் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்காம எந்த காரியத்தையும் பண்ணுறது கிடையாது, வேறு யாராவது டிவி ரிமோட்டை வாங்கினா கூட நான் வந்து கொடுக்குறதே கிடையாது, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் அதை வந்து காத்தால் எடுத்து வச்சுப்பேன், உங்களுடைய நிகழ்ச்சியில் பார்த்துப்பேன், நீங்கள் என்னென்ன சொல்கிறாலோ அத்தனையும் எங்கள் ஆற்றுல பண்ணின்னு இருக்கேன். முந்தையெல்லாம் பூஜை புனஸ்காரங்கள்லாம் எப்படி என்னங்கிறது தெரியாது, ஆனால் இப்போ தான் பூஜை புனஸ்காரங்கள்னா என்ன இதில் எனக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுது. என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபுல்லாக இதை நான் சொல்லி கொடுக்குறேன், அவளுக்கும் நிறையா விஷயங்கள் புலப்பட்டது. நீங்கள் ஒரு தடவை மன நிம்மதிக்காக தொழிலுக்காகவும் போடக்கூடிய அந்த ஸ்டோன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தது, எனக்கு நான் எமரால்டு போட்டுக்கிட்டேன். எமரால்டு போட்டுக்கிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இத்தனை நாள் வந்து நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், இந்த யூஸ்ஃபுல்லான காரியங்கள் நான் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி இப்போ சின்ன சின்ன தொழில்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவாளுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு அவளுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு இருக்கு. ஆக இந்த ஆன்மீக தகவல் பார்த்துட்டோம்னா வீட்டில் இருந்தாப்லேயே நம்ம செய்யக்கூடிய சில முறைகளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகளும் நம்ம பார்க்க போகிறோம். 18/3/2018 ஹேவிளம்பி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். 8:43 வரை பின்பு ரேவதி. இன்றைய திதி பிரதமை. 7:10 வரை பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு யுகாதி பண்டிகை, சம்பத்சர கௌரி விரதம். இந்த கௌரி விரதம் ரொம்ப அற்புதமானது, ரொம்ப விசேஷமானது. கௌரி விரதத்தை நம்ம எடுத்து பண்ணினோம் அப்படின்னு சொன்னாலே எல்லா விதமான சௌபாகியங்களும் கூடி வரும், தீர்க்க சௌபாகியத்தை தரும், லக்ஷ்மி கடாட்சத்தை வீட்டில் தரும், நல்ல முன்னேற்றத்தை தரும், நல்ல ஆயுளை தரும், நல்ல தீர்க்க சௌபாகியத்தை தரும். அப்பேற்பட்ட கௌரி விரதம். சில பேர் பாரம்பரியமாக முகம் வச்சுட்டு பூஜை பண்ணுறது இருந்துருக்கும், சில பேர் கலசத்தில் ஆராதனை பண்ணுறது இருந்துருக்கும், சில பேர் குத்து வழக்கில் பூஜை பண்ணுவா. நம்ம குடும்பத்தில் எப்படி பண்ணின்னு இருக்காலோ அதே மாதிரி முறைகளை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி யுகாதி, தெலுகு பாஷையில் இருந்துன்னு இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி முதலாம் நாளாக, வருஷத்தின் முதலாம் நாளாக இருக்கக்கூடிய இந்த நாள் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும், இந்த வருடம் சிறப்பான நன்மையான எல்லா காரியங்களும் வெற்றியடைய பிரார்த்தனைகளும் செய்து கொண்டு, இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனீஸ்வரருடைய நட்சத்திரம், அருமையான நட்சத்திரம். இந்த அருமையான நட்சத்திரத்தை அன்னைக்கு யாரெல்லாம் அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவா, கணிதம், இந்த கணிதமெல்லாம் போடுறவா, அக்கௌண்ட்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாக்கு, சட்டம் சம்பந்தமாக செஞ்சுட்டு இருக்கிறவா, இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பார்த்துட்டால் இன்சூரன்ஸ் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நாள். சில தடங்கள்லாம் இருக்கும் பொழுது இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணலன்னா சில காரியங்கள்லாம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி கணிதம் போட்டு வேலை செய்யக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸு கூட இன்றைக்கி அருமையான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அது மட்டும் இல்லாத சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்குண்டான மகத்துவம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சூரிய பகவானுடைய பூர்ணமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஞாயிற்றுக்கிழமை. அரசாங்க உத்தியோகம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா இருப்பா, அரசாங்கத்துக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்காகவும் பரீட்சை எழுதினவாள்லாம் இருந்துட்டு இருப்பா, அவளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல நாள். இன்னைக்கு சுவாமி சன்னிதானத்துக்கு போய் நல்லா பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண அவளுக்கு ஏற்கனவே அந்த காரியங்கள்லாம் நடக்கும், இருப்பினும் இந்த பிரார்த்தனையோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கும்னு சொல்லி இன்றைய நாளும் நாளுக்குண்டான விசேஷத்தை பற்றி பார்த்தோம். அடுத்தது உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்தி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு, மேஷராசியான உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்துட்டு இருக்கார்.
பூர்வீக இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் நிறையா உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டெல்லாம் அஷ்டமஸ்தானத்திலேருந்து சந்திர பகவான் பிரயாணம் பண்ணி இன்னைக்கு 9வது இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாள். ஆக இந்த 2.5 நாள் எப்படியோ தப்பிச்சுது, இப்போ நல்லா இருக்குது. இன்னைக்கு ஏதாவது வெளியூர் தூர பிரயாணம் போகலாமா, ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணலாமா, தாராளமாக பண்ணுறதுக்கு விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாகும். தூர பிரயாணம் வெளிநாடு அல்லது தனித்து ஹாஸ்டலில் இருந்து குழந்தைகள் படிக்கலாமான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அதில் சில குழப்பங்கள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தாராளமாக அனுப்பிச்சு வைக்கலாம். அவளுக்கு நல்ல முன்னேற்றம் லாபங்கள் கூடி வரும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் சரி, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கும் சரி, நல்ல லாபங்கள் கூடி வரத்துக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துல மனதளவில் இருக்கக்கூடிய சில பல காரியங்கள் சில மன சங்கடங்கள்லாம் நிவர்த்தியாகி தெய்வீக வழிபாடும் பக்திமயமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்கு. இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்ப்பான் விநாயகப் பெருமான். வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திய நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும் ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு 6 இடத்துல செவ்வாய் குரு பகவான் இருக்கார். அதே மாதிரி 7, 8 இடத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். ஒரு காரியத்தை பண்ணும்போது சில குழப்பங்களும் எதிர்பார்க்காத அளவுக்கு சின்ன சின்ன தடங்கல்களும் யதார்த்தமாக இருக்கும். தடங்களை மீறி நம்ம செய்து அந்த காரியத்தை வெற்றி கொள்வது அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா சில பேருக்கு தான் அது இருக்கும். அது ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறையாவே இருந்திருக்கும். ஸ்திரராசின்னு சொல்லுவாள், எந்த முடிவு எடுத்தாலும் ஸ்திரமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. மற்றபடி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவா மற்றவாளுக்கு முன்னாடி கோவிச்சுக்கிறது, அவளை தெரியாதனமாக திட்டிக்கிறது, இல்லை அது சரியா தவறான்னு யோசிச்சுட்டே ரொம்ப நாள் மனக்கவலையோடு இருக்கிற விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏதேனும் புதிய பொருட்கள் வாங்குறது, உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு அற்புதமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு உன்னத பலன் தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதங்கள், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் மேலும் புனர்வசு நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட மிதுனராசியான உங்களுக்கு சில நேரங்களில் ரொம்ப வேகமாக வேலை செய்யும், சில நேரங்களில் ரொம்ப சோர்வாக இருந்துருக்கும். இந்த வேகம் சோர்வு அப்படிங்கிறதுக்கு பார்த்துட்டோம்னா 4 நட்சத்திரங்கிறத விட நம்மளுடைய வேலையும் உடல் உபாதைகளும் பொறுத்திருக்குன்னு சொல்லுவார். பிறர் மேலே அக்கறை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லலாம். நேரத்துக்கு நேர காலகட்டங்களுக்கு எல்லா விஷயங்களும் சரியாக செஞ்சுக்கும் பொழுது நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ஸ்போர்ட்ஸ் ரீதியாக, பாட்டு ரீதியாக, டான்ஸ் ரீதியாக, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி சம்பந்தமான சில விஷயங்கள் மூலமாக பிரபல்யம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துட்டு இருக்கு. 7 இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் தற்செயலாக ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு உன்னத பலன்களை தருவார் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்வச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட கடகராசியான உங்களுக்கு சந்திர பகவான் 6 இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். ரொம்ப விசேஷமானது. சில நேரங்களில் உடல் உபாதைகள் இருந்துகிட்டு இருக்கும். இருப்பினும் வேலை வாய்ப்பில் எந்த தடங்களும் இல்லாமல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வயதாயிடுத்தே எனக்கு வேலை மாற்றலாமா, வேலையை மாற்றும் பொழுது மட்டும் 1-2 முறை யோசிச்சுண்டு பண்ணிக்கிறது நல்லது. ஆனால் இருக்கிற வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருந்துட்டு இருக்கு. மேலும் சில பல தொந்தரவு கொடுத்த உங்களுக்கு இருக்கக்கூடிய சில நண்பர்களோ அல்லது அதிகாரிகளோ உங்களை விட்டு நகர்ந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. குடும்பஸ்தானம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேரும். ரொம்ப நாளாக சம்பாதிக்கிறேன், செலவாயிட்டே இருக்கு, எப்போதான் நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இன்றைய ராசி நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமாக இருக்கு. அதுவும் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான நல்ல லாபகரமான நாளாக இருந்துருக்கும். நல்ல நல்ல காரியங்களுக்கு நல்ல நல்ல சூழ்நிலைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. யாரேனும் பார்ட்னராக சேர்ந்தும் பொழுது இவா நம்மளுக்கு உகந்தவாளா இல்லையா, இந்த ஜாதகத்தின் மூலமாக நம்மளுக்கு நல்ல பலன் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கு விசேஷ பலன்கள் தரும் வழிபாடு. சிம்மராசி நேர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட சிம்மராசியான உங்களுக்கு
சிம்மராசி நேயர்களுக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கார். யாரையும் நம்பி எந்த காரியத்தை பண்ணும் பொழுது பண்ணலாமா வேண்டாமான்னு ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சுக்கிறது நல்லது. ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கங்காட்டி மாற்றங்கள் பிரயாணங்கள் அதிகபட்சமாக இருந்துட்டு இருக்கும். ராசியாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கங்காட்டி ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்க ரொம்ப நாள் பார்க்காத ஒரு சில நபர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் அன்பு பாசம் இது போன்ற எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு இன்றைய தினத்தில் வீட்டில் இருக்கிறவாளும் சரி குழந்தைகள் மூலமானும் சரி குழந்தைகளுக்குள்ள நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். தூர பிரயாணம் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தெய்வீக வழிபாடு பண்ணுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டில் ஏதேனும் விசேஷங்கள் கொண்டாடுறது, அதே மாதிரி வீட்டில் ஏதேனும் பிறந்த நாள், இது போன்ற நல்ல நல்ல காரியங்களுக்கெல்லாம் பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளாக இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்கு அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நேர்களே, உத்திர நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்த நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் சித்திர நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் வரார். ஆக பணவரவுகள் கூடி வரும், சேமிப்புகள் உயரும், எண்ணிய காரியங்கள் ஜெயத்தை தரும், தாயார் வழியில் நல்ல செய்திகள்லாம் வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு எப்படி பணவரவு வருதுன்னே தெரியாது, நல்ல லாபகரமாக வரும். அதுவும் பதினோராம் இடத்துக்குண்டான அதிபதி சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறதுங்கிறது நல்ல செய்திகள் தான் வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இனிமேப்பட்டு பெரிய கஷ்டங்கள்லாம் பாதிக்காது, மன திருப்தியும் முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பலவிதமான விஷயங்களில் பெற்றோருடைய ஆதரவுகள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். கன்னிராசி என்பர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு லாபகரமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதமும் விசா நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு பலவிதமான யோசனைகள், சில நேரங்களில் நல்லதை பற்றியே சிந்திப்போம், சில நேரங்களில் எதிர்மறையான விஷயத்தை பற்றியே சிந்தித்துட்டு இருப்போம். எதிர்மறையாக நடக்கும்பொழுது அதை பற்றியே சிந்திக்கும் பொழுது நம்மளுக்கு மனசில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவா. ஏதேனும் தெரியாத தொலைச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை பற்றியே சிந்திக்கிறது மற்ற காரியங்கள்லாம் ஓடாமல் இருந்துட்டு இருக்கும். அதனால் பலவிதமான விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. அதனால் சில நேரங்களில் போட்டி போட்டு இருக்கிறது நல்லது தான், அதுவே வாழ்க்கையாக இருக்கிறதும் குறைச்சிக்கிறது நல்லது. ஆனால் மன வேதனை கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் சிந்திக்காதீங்க, மன தைரியம் கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. லாப நஷ்டம் மாறி மாறி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும், உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகள் கூடி வரும். பிரயாணங்கள் உண்டு, சில நேரங்களில் அலைச்சல்கள் உண்டு. குடும்பத்தில் யதார்த்தமாக பேசும்பொழுது அவள் பேசுகிறாள்னு சொல்லிட்டு வருத்தப்படாத, சரி இன்னைக்கு விட்டால் நாளைக்கு சமாதானமாக பேசுவாங்கிற எண்ணத்தோடு செயல்படும் பொழுது நல்ல மாற்றம் முன்னேற்றம் வந்து சேரும். சகோதர சகோதரிக்கு நீங்களே இருந்து பல காரியத்தை நல்லபடியாக செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு உதவி, தொழில் ரீதியான உதவி, திருமண சம்பந்தமான விஷயங்களுக்கு உதவி செய்யறதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். வேலை இல்லாதவாளுக்கு யாரேனும் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகரை திருப்பான் விநாயகர் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களை, விசா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரத்தில் நான்கு பாதமும் கேட்ட நட்சத்திரத்தில் நான்கு பாதமும் கொண்ட உங்களுக்கு விருச்சிகராசி என்பர்கள் இரண்டாம் இடத்துல சூரிய பகவானும் சந்திரனும் இருக்கங்காட்டி எந்த காரியமும் ஆதாயம் இல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டேன், ஆதாயத்தோட தான் இன்றைக்கி திரும்பறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வேண்டான்னு சொல்லும் போது கூட உங்களுக்கு ஆதாயமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் வீட்டில் இருக்கவாட்ட கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் பொறுப்புகள் கூடி வரும், விஐபியாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புது புது அதிர்ஷ்டமான செய்திகள்லாம் வந்து சேரும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான பொறுப்புகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் புஸ்தகம் எழுதுறவாளுக்கு, கவிஞர்களுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டுலாம் ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய நல்ல நாளாக அமைத்து கொடுக்கும். மேலும் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு என்றும் உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஐந்து நிறம் ராமர் பச்சை. மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ பலன். தனுராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்தில் நான்கு பாதம் பூராட நட்சத்திரத்தில் நான்கு பாதமும் உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட தனுராசியான உங்களுக்கு தனுராசிக்கு இன்றைக்கி நிறைய அனுகூல்யங்கள் உண்டு. பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கார், ராசியில் சந்திர பகவான் இருந்துட்டு இருக்கு, சூரிய பகவான் இருக்கார், அதே மாதிரி செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்குண்டான செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கார். குழந்தைகள் மூலமான நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும்,
திருமண காரியம் நிச்சயத்த காரியங்கள்லாம் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. விருப்பமானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான நல்ல நாள் இன்றைய தினம். சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, மேலும் தெய்வீக காரியங்களுக்காக பலவிதமான நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு கொண்டிருக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதே மாதிரி சில கெட்ட குணங்கள், இதாக கெட்ட பழக்கங்கள் இருக்கும்போது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அதன் மூலமாக பேர் புகழ்லாம் நல்லபடியாக கிடைக்கும். சில நேரங்களில் அது இருக்கும் பொழுது நமக்கு சில தடங்கல்களும் யதார்த்தமாக இருந்துருக்கும். மேலும் பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. படிப்பு சார்ந்த தொழிலில் இருந்துருக்கிறவாளுக்கு, எஜுகேஷன் சம்பந்தமான ஃபீல்டில் இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல லாபகரமான செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. மகரராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், மேலும் திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில விஷயங்களில் பகையை நினைச்சுட்டே இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. பல விஷயங்களை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறது, இவர் என்ன இப்படி பேசிட்டாரா, அவர் என்ன பேசிட்டார், இவரை பழிவாங்கியே ஆகணுங்கிற எண்ணங்களை சில தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு நிறையா துணை நிற்கும். தெய்வ நம்பிக்கை நிறையா வந்துட்டுருக்கும். மேலும் பலவிதமான காரியங்கள் நீங்கள் மனசில் நினச்சது, கனவுல நினச்சது, எந்த காரியமும் ஜெயமாகக்கூடிய விஷயங்கள் இருக்கங்காட்டி சில இந்த குணத்தை மட்டும் மாற்றிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கோபமாக பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்லதாக இருக்கும்போது பேசிகிட்டே இருக்கிறது, இல்லைன்னா பேசாமையே இருக்கிறதுங்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இடமாற்றம் நல்ல பலன்களை கொடுக்கும். வேலை மாற்றம் உன்னதமான பலன்களை கொடுக்கறதா இருந்துருக்கும். சில நேரங்கள் உதவிகள் நம்ம பண்ணியும் அவளுக்கு நம்மளுக்கு நன்றி கடன் இல்லாமல் இருந்துருப்பா, அதை பற்றி கவலையே பட வேண்டாம். நம்ம தர்மத்தை மட்டும் செய்வோம், பலனை பகவான் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு உன்னத பலன்களை தருவர். அற்புதமான வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதங்களும், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூரட்டாத நட்சத்திரத்திலும் முதல் 3 பாதத்தை கொண்ட கும்பராசியான உங்களுக்கு, கும்பராசிக்கு இன்னைக்கு அற்புதமான நாள், நன்மையான நாள். 11 இடத்துல ரொம்ப அழகாக சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். அதே மாதிரி குருவும் நல்லா சாதகமான இடத்துல இருந்துட்டு இருக்கார். 9 இடத்துல 11 இடத்துல பார்த்துட்டுனா சந்திர பகவான் ரொம்ப லாபகரமான விஷயத்தை நோக்கி செல்லும். வேலை வாய்ப்பு அமோகமாக இருக்கும், தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவர்கள் லாபகரமான சூழ்நிலைகள் இருக்கும், கடன் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சொந்த பந்தத்து முன்னாடி நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு அற்புதமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு கிருஷ்ண வழிபாடு விசேஷ பலன்களை தரும். அற்புதமான வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாத நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட மீனராசியான உங்களுக்கு எதிர்பாராத சில பணவரவுகள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. உத்தியோகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கொடுறதுக்குண்டானதாகவும் புதிய புதிய விஷயங்கள்லாம் மனசில் தோணும். நீங்கள் வேலைக்கு இருக்கும்போது யார்ட்டையாவது சொல்லிக் கொடுக்கும்போது அவளே பார்த்து ஆச்சரியப்படுவாள், இவருக்கு எப்படி இவ்வளோ எண்ணங்கள் தோன்றதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு புதிய புதிய எண்ணங்கள், லாபம் வரக்கூடிய தொழிலெலாம் தோணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முதலீடுக்காக இயங்கின்னு இருக்கிறவாளுக்கு சீக்கிரம் அதன் மூலமாக திருப்தி அடைய கொடுத்தோன்றான சூழ்நிலைகள் வந்து சேரும். திருமணம் ஆகாதவாளுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வீட்டு அருகாமல் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, தூரப்பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள்லாம் கூடி வர்றதுக்குண்டான ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் நினைச்ச காரியங்களை முடிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு என்றும் துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம பலாபலன்களை பற்றி பார்த்தோம். அடுத்தது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கிறவாளும் சரி, தினம் தினம் நம்மளுடைய நிகழ்ச்சியை யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் பார்த்து நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விடுறோம். இந்த நிகழ்ச்சியை தினந்தோறும் தவறாமல் பார்க்கறது உண்டு காலையில். ஆனால் உங்களுடைய நிகழ்ச்சி பார்த்துட்டு தான் சார் அடுத்த வேலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அணிதினமும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்குறா. இதை பற்றிய கேள்விகள், அதாவது எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது, நான் இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்கேன், இடையில விட்டு போயிடுத்து, நான் என்ன பண்ணுறது மாதிரி கேள்விகளை அதையும் நம்ம நிகழ்ச்சியோடு சேர்ந்தாப்புல நம்ம சொல்லின்னு இருக்கோம். இன்றைக்கி நிறையா பேருக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே போட்டிகள் நிறையா இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் அதான் நம்ம பார்க்க போகிறோம். போட்டிகள்னால் நல்ல ஆரோக்கியமான போட்டி நல்லதாக தான் இருக்கும். ஒரு
நாலு குதிரை ஓடுறது அப்படின்னு சொன்னால் எது வின் பண்ணுறதோ அதுதான் ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரி நாலு ஆரோக்கியமான போட்டி அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் நிறையா பேர் வளர்ச்சிக்கு நிறையா பேர் பிடிக்காமையே இருந்துட்டுருக்கும், அதெல்லாம் போட்டிகளில் இருந்துட்டுருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இவ வளர்ச்சி வாளுக்கு பிடிக்காமல் இருந்தால் அதுக்குண்டான தடைகள்லாம் பண்ணுவாள். அப்போ அந்த தடைகள்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுட்டேன்னா, இவாளால் வளர முடியாமல் இருக்கிறது, முந்தி நன்னாக இருந்தேன் சார், இப்போல்லாம் நன்னாக இருக்க முடியல, எனக்கு இந்த மாதிரி எதிரி தொழில்கள் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிக்கணும், ஒருவேளை தொழில் ஸ்தாபனங்கள் இருந்தாலும் சரி அல்லது வீடுகளில் இருந்தாலும் சரி என்ன பண்ணிக்கணும் நிறையா பேர் கேட்குறது உண்டு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம அதான் பார்க்க போகிறோம். ஸோ போட்டிகள் இருக்கலாம், அந்த போட்டிகளே பார்த்துட்டேன்னா பெரிய பிரச்சனைகளாகவும் அல்லது எதிரிகளாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, வெண்கடுகு. இந்த வெண்கடுகு பார்த்துட்டேன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது, இந்த வெண்கடுகுக்கு உண்டான மகத்துவமே ஜாஸ்தி. இன்றைக்கி கூட சண்டி ஹோமத்தில் எல்லாம் வெண்கடுகை போட்டு தான் ஹோமம் பண்ணுறது வழக்கமாக இருக்குவா, அந்த ஆயுர்வேதிக் சென்டர்லையும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூலிகை ஜாமான கடையிலும் நம்மளுக்கு வெண்கடுகு கிடச்சிரும். இந்த வெண்கடுகை வந்து ஒரு சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு நல்ல நாளாக வாங்கிட்டு வந்துண்டு, அதை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாம்பாளத்தில் நல்லா போட்டுண்டு, அது மேலே முடிஞ்சால் ரெண்டு அரளி புஷ்பத்தை போட்டுட்டு, அதை சுவாமிகிட்ட துர்காம்பாள்கிட்ட கொண்டு போய் பூஜை பண்ணி, மகிஷாசுர மர்த்தினிகிட்ட வச்சு பூஜை பண்ணி, அதை வீட்டிலேயோ அல்லது நம்மளுடைய தொழில் ஸ்தாபனங்கள்லேயே இறச்சி விடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த இறச்சி விடுற நாள் அன்னைக்கு சப்போஸ் நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் வீட்டில் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், வீட்டில் இறச்சி விட்டு 24 மணி நேரம் கழித்ததுக்கப்புறம் அதை அப்படியே கூட்டி எடுத்து விடணும். தொழில் ஸ்தாபனங்களில் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே தெளிச்சு விடுறது, அதாவது அதை அப்படியே போட்டு விடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 24 மணி நேரம் கழித்து அதை கூட்டிக்கலாம். அது மேலே நடக்கலாமான்னு நிறையா பேர் கேட்பா, தாராளமாக நடக்கலாம், அப்படி நடக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. துர்கையை மனசில் வேண்டிண்டு அப்படி பண்ணும்பொழுது பார்த்துட்டோன்னா எதிரிகள் பூர்ணமாக இல்லாமல் இருக்கும், அந்த எதிரிகளுடைய தாக்கம் நம்மளுடைய இடம் அளவுக்கு வராது, நம்மளை பெருசாக பாதிக்காது, நம்மளை பெருசாக பாதிக்காத அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான சில விஷயங்களில் ஆன்மீக தகவலில் இதுவும் ஒன்று. ஆக வெண்கடுகு எடுத்து நம்ம தொழில் ஸ்தாபனங்கள்லையோ அல்லது வீட்லேயோ போட்டு விடுறதன் மூலமாக பெரிய பாதகங்கள் குறையும், எதிரிகள் கம்மியாகிற அளவுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான சில வழிபாட்டு முறைகளில் இதுவும்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ள சில தகவல்களை நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட, பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம். மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.